காப்பரில் தண்ணி குடிக்காதே அப்படின்னு யூடியூப்பில் சில பேர் பேசியிருக்காங்க, இது உண்மையா அப்படின்னு சில அன்பர்கள் கேள்வி கேட்குறீங்க. பதில், காப்பரில் தண்ணி குடிப்பது மிகவும் நல்லது. சமீபமாக யூடியூப்பில் காப்பரில் தண்ணி குடிக்காதே அப்படின்னு சில நல்ல உள்ளங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் நம்பாதீங்க. இப்படி தான் சீக்ரெட் படத்தை எல்லோரும் பாருங்கன்னு யூடியூப்பில் பேசினேன். ஒரு நல்ல உள்ளம், சீக்ரெட் படம் தவறு, ஈர்ப்பு விதி உண்மையா அப்படின்னு அவர் குழப்பறக்கு ஒரு வீடியோ. இதுக்கு 100 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், திடீர்னு ஒருத்தர் புதுசாக திடீர்னு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக பேசினா அந்த வீடியோவை பார்க்காதீங்க, டெலீட் பண்ணிடுங்க, இன்னொருத்துக்கு ஃபார்வேர்டே பண்ணாதீங்க. இப்படி தான் நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாகவும், கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமாகவும் பல நல்ல உள்ளங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் விடுங்க. காப்பர் மிகவும் நல்லது, ஆனால் காப்பர் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு 6 விஷயத்தை நம்ம பார்க்கணும். 1, காப்பருடைய அளவு, சதவிகிதம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 2, காப்பர் நமக்கு ஒத்து வருமா வராதா, இது 2வது விஷயம். 3வது விஷயம், காப்பர் வந்து சுத்தம் செய்யும் விதம். 4வது விஷயம், காப்பரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த கோட்டிங் இருக்கா இல்லையா. 5வது விஷயம், காப்பரில் சமையல் செய்யலாமா. 6வது விஷயம், காப்பரில் உள்ள ஈயம் பூசலாமா. இந்த 6 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சாதான் காப்பரை பயன்படுத்துகிறதா வேண்டாமா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியும். இந்த பதிவில் நான் உங்களுக்கு இந்த 6 விஷயத்தையும் விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்கள். 1வது விஷயம், காப்பர் வந்து நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் அதில் எத்தனை சதவிகிதம், அந்த காப்பர் பாத்திரத்தில் எத்தனை சதவீதம் காப்பர் இருக்குது அப்படிங்கிறது முக்கியங்க, பர்சன்டேஜ். 100% காப்பரில் நான் செஞ்சதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, செய்யவே முடியாது. 100% காப்பரில் பாத்திரம் செய்ய முடியாது, வளைக்க முடியாது, உடஞ்சிரும். 98% கூட பாத்திரம் செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், உடஞ்சிரும். 96 தாங்க செய்ய முடியும். ஒரு 85%-96% வரைக்கும் இருந்தால் தான் காப்பர் பாத்திரத்தை உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் வாங்கும் பொழுது ஒரு 86%-96%க்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. இதில் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. 96%லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு காப்பர், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 85%-96%க்குள்ளே காப்பர் இருந்தால் நல்லது. 85%க்கு கீழே போனால் அதை வாங்காதீங்க, அது ரொம்ப ஒஸ்ட்டான காப்பருங்க, நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது பூனேயில் கிடைக்கிற சில காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 85% இருக்குது, இருக்கையிலே ரொம்ப கம்மியானது பூனே தான். சில நார்த் இந்தியாவில் 88%, 88% கிடைக்குது. மதுராவில் வந்து 92% கிடைக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லது, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சில நார்த் இந்தியாவில் சில இடங்களில் 96% கிடைக்குது. அதனால் காப்பர் பயன்படுத்தும் பொழுது இனிமேல் ஒரு 85%-96%க்குள்ளே எந்தளவுக்கு அதிகமாக காப்பர் இருக்கோ அந்தளவுக்கு நல்லது. 85%க்கு கீழே போகாமல் பார்த்துக்கிட்டா போதுங்க. ஒருவேளை எனக்கு எப்படிங்க இந்த காப்பரில் எந்த பர்சன்டேஜ் இருக்குதுன்னு எப்படிங்க டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்க வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, கோல்டு ஸ்மித் அப்படின்னு, உங்கள் ஊரில் நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தங்கத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த காப்பர் பிளேட்டையோ காப்பரையோ கொடுத்தீங்கன்னா அதை வச்சு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பேப்பரோடு கொடுப்பாங்க, 5 நிமிஷம் ஆகும். மிஞ்சி மிஞ்சி போனால் 30 ரூபா இல்லை 50 ரூபா இல்லை 100 ரூபா ஆகுங்க, அவ்வளோதாங்க செலவு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இல்லைங்க எனக்கு கம்ப்ளீட்டாக காப்பர் எவ்வளோ இருக்குது, அந்த மிச்சம் இருக்கிற 10%-ல என்னமெல்லாம் மெட்டீரியல் இருக்குதுன்னு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வேணும்னா ஹெவி மெட்டல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. அந்த டெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன, அதுக்கு ஒரு 2000-3000 ரூபா செலவாகும். அந்த டெஸ்ட்டும் கொடுக்கலாம் நீங்கள். 30 ரூபாய்க்கும் டெஸ்ட் இருக்குது, 3000 ரூபாய்க்கும் டெஸ்ட் இருக்குது. எந்த டெஸ்ட்டு வேணாலும் கீழே ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, டெஸ்ட்னு போட்டு ஒரு நம்பர் வரும், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்பிள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா டெஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ரிப்போர்ட்டோட. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, காப்பர் பயன்படுத்தும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 85%-95%க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அதுக்கு கீழே போகாமல் பார்த்துக்குங்க. ரீசண்டாக சைனாவில் ரெட் காப்பர் அப்படிங்கிற பேரில் ஒன்று இறக்குமதி பண்ண போகிறாங்களாமா இல்லை பண்ணிகிட்ருக்காங்களாமா அப்படின்னு நான் விஷயம் கேள்விப்பட்டேங்க. எனக்கு அதை பற்றி தெரியல, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன்.
விரைவில் அது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி ரெட் காப்பர் அப்படிங்கிற சிவப்பு காப்பர் சைனா காப்பரை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அது நல்லதாக கெட்டதாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேங்க, காத்துருங்க. காப்பரில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காப்பர் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா? இங்கே பாருங்கள், காப்பரில் எல்லோரும் தண்ணி குடிக்கூடாதுங்க. சில பேர்த்துக்கு செட் ஆகும், சில பேர்த்துக்கு செட் ஆகாது. அதாவது சில பேருக்கு காப்பரில் உள்ள அந்த சத்து பொருட்கள் குறைபாடாக இருக்கும், டிஃபிஷியன்சி. அவங்க குடித்தாங்கன்னா எல்லா வியாதி குணமாயிருங்க. சில பேருக்கு காப்பரில் இருக்கிற சத்து உடம்புல அபரிமிதமாக இருக்கும், சர்ப்ளஸ். அவங்க குடித்தாங்கன்னா பலவீனமாயிருவாங்க. அதனால் காப்பரில் எல்லோரும் தண்ணி குடிக்கக்கூடாது. இது எப்படி அபரிமிதமாக சர்ப்ளஸாக இல்லை வந்து டிஃபிஷியன்சியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 முதல் 30 நாள் வரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பரில் தண்ணி குடித்து பாருங்கள். தண்ணி குடித்தோடனே எல்லா வியாதி குணமாயிரும், மலம் நல்லா போகும், நல்லா தூக்கம் வரும், கண் பளிச்சுன்னு தெரியும், சக்தி கிடைச்சிது அப்படின்னு அர்த்தம். காப்பரில் இருக்கிற சத்து உங்கள் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சில பேருக்கு காப்பரில் தண்ணி குடிச்சிங்கன்னா குரல் வராது, நைட்டு தூக்கம் வராது, ஒரே எரிச்சலாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். நான் எங்கேயாவது காப்பர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? எனக்கு செட் ஆகலைங்க, நான் குடித்து பார்த்தேங்க, எனக்கு செட் ஆகலை. ஆனால் நான் சொல்லி பல பேர் காப்பரில் தண்ணி குடித்து பல வியாதி குணமாயிருக்கு. அதனால் இது எல்லாத்துக்கும் செட் ஆகாது, ட்ரையல் அண்ட் எரர், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஆமாங்க, பல பேர் காப்பரில் தண்ணி குடித்து பல வருஷம் நோயெல்லாம் குணமாயிரும், சில பேர்த்துக்கு செட் ஆகாதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் செட் ஆகாது, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. காப்பரில் மூன்றாவது விஷயம் என்னென்னா, கோட்டிங். காப்பரில் கோட்டிங் இருக்கா இல்லையா? அதாவதுங்க, காப்பர் பாத்திரம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காப்பருடைய கலர் மாறாமல் இருக்கிறக்கும் சுத்தப்படுத்தாமல் இருக்கிறக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, காப்பரில் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்க. இந்த கோட்டிங் கொடுத்து பயன்படுத்துறது கெடுதல். ஏன், இப்போது காப்பர் பாட்டில் வாங்குறீங்க, அதில் உள்ள கோட்டிங் கொடுத்துருக்காங்க, வெளியே கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க. இந்த தண்ணி எங்கே படும், கோட்டிங்கில் தானே படும், காப்பரில் படாது இல்லையா? அப்புறது காப்பர் வாங்கணும். காப்பர் பாத்திரம் வாங்கினா ஊற்றுற தண்ணி காப்பரில் படுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம்னா நீங்கள் என்ன செய்யணும், காப்பரில் உள்ள கோட்டிங் இல்லாமல் இருக்கிற காப்பராக வாங்கணும். இந்த கோட்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில வெரைட்டி நல்லது, சில வெரைட்டி கெட்டது, சில வெரைட்டி ரொம்ப கெட்டது, சிலது பாய்சன் அப்படிலாம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் கோட்டிங் இல்லாத ஒரு காப்பராக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் காப்பர் வாங்கும்போது என்ன செய்யணும், குறிப்பாக உள்பக்கம் கோட்டிங் இருக்கவே கூடாது. இருந்தால் நீங்கள் காப்பரில் குடித்து பிரயோஜனமே இல்லை. இதுதான் முக்கியமான விஷயங்க. வெளி நீங்கள் கேட்கலாம், உள்பக்கம் தானே குடிக்கிறோம், வெளிப்பக்கம் மட்டும் கோட்டிங் அடிச்சுக்கலாமண்ணா? ஓகே, அடிச்சுக்கலாம், ஏன்னா அங்கே தண்ணி பட போகிறதில்ல. இருந்தாலும் ரெண்டு பக்கம் கோட்டிங் இல்லாதது சூப்பரோ சூப்பர், அருமையானது. ஒரு பக்கம் வெளிப்பக்கம் மட்டும் காப்பர் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, கோட்டிங் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக உள்பக்கம் கோட்டிங் இருக்கவே கூடாது. இதாங்க முக்கியமான விஷயம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படி வெளிப்பக்கம் கோட்டிங் கொடுக்கறதுக்கு பொதுவாக நம்ம என்ன செய்யலான்னா, வெளிப்பக்கத்தில் எவர் சில்வரில் நம்ம ஒரு பிளேட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா பாருங்கள், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் காப்பர், வெளிப்பக்கம் எவர் சில்வர். இந்த மாதிரி நாம் பயன்படுத்தும் போது இனிமேல் என்ன பண்ணலான்னா, இந்த கோட்டிங் அவாய்ட் பண்ணுறக்காக உள்பக்கம் கோட்டிங் இல்லாத காப்பரையும் வெளிப்பக்கம் எவர் சில்வரையும் செஞ்சிட்டோம்னா கழுவுற வேலை மிச்சம். உள்பக்கம் கோட்டிங் இல்லை, இது ரொம்ப நல்லதுங்க. அதனால் காப்பரை பொறுத்த வரைக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன, கோட்டிங். அதனால் கோட்டிங் இல்லாத காப்பராக வாங்குங்க, பாதுகாப்பாக இருங்க. காப்பரில் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் செய்யும் முறை. காப்பர் ஏன் யாருமே வாங்குறது இல்லைன்னா, அது சுத்தம் பண்ணுறது பெரிய வேலைங்க. இதுக்கு கஷ்டப்பட்டு தாங்க யாரும் காப்பர் பயன்படுத்துறதில்ல. சுத்தம் செய்கிறது ரொம்ப சுலபங்க, அடிக்கடி சுத்தம் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். சுடுதண்ணி, எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, பயோ என்சைம், வினிகர், இது போன்ற பொருட்களை பயன்படுத்தினா ரொம்ப எளிமையான வேலைங்க. அதுலேயும் குறிப்பாக பயோ என்சைம் பை ஈலர் பாஸ்கர்னு யூடியூப்பில் போடுங்க, நான் பேசியிருப்பேன். இந்த பயோ என்சைம் மட்டும் வச்சு சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா செலவு மிச்சம், சிம்பிளாக சீக்கிரமாக சுத்தம் பண்ணலாங்க. காப்பர் பயன்படுத்தும் பொழுது நாலாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிக்கடி சுத்தம் செஞ்சு பயன்படுத்தணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பயோ என்சைம் இதுக்கு பேருதவியாக இருக்கும். காப்பரில் அஞ்சாவது விஷயம் என்னென்னா,
காப்பர் பாத்திரத்தில் சாப்பிடலாமா, சமையல் பண்ணலாமா? காப்பர் பாத்திரத்தில் சமையல் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்? கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுங்க, வேதியியல் வினை புரியுங்க. இங்கே பாருங்க, சமையல் பண்ணுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ காப்பரை பயன்படுத்தக்கூடாது. தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், சேவிங்ஸாக வீட்டில் வாங்கி வைக்கலாம், அழகு பொருளாக வைக்கலாம். சமையலுக்கும் சாப்பிடுவதற்கும் காப்பர் பயன்படுத்தக்கூடாது, நல்லது அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். காப்பரில் ஆறாவது விஷயம் என்னென்னா, செம்பு பாத்திரத்தில் ஈயம் பூசலாமா? இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. முதல்ல அந்த காலத்தில் மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே சிறந்ததுங்க, பெஸ்ட். அதுக்கப்புறம் இரும்பு பாத்திரத்தை கண்டுபிடிச்சோடனே இரும்புக்கு மாறிட்டாங்க. ஏன்னா சூடு சீக்கிரம் ஆயிரும், மண்பானை லேட் ஆகும். இரும்பு பயன்படுத்திட்டு வந்ததுக்கப்புறமா இந்த காப்பர் அப்படிங்கிற செம்பை கண்டுபிடிச்சாங்க. இதில் சமையல் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, சமையல் வந்து ஒழுங்காக வரலன்னு புறம வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஈய பாத்திரத்தில் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போது ஈய பாத்திரத்தில் சமைச்சிட்ருக்கும் பொழுது என்னாச்சுன்னா, எதுக்கு புதுசாக ஈய பாத்திரம் வாங்கணும்? ஏற்கனவே செம்பு பாத்திரம் வீட்டில் இருக்கு இல்லைங்களா? அந்த காலத்தில் செம்பு பாத்திரத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அழகு பொருள்களுக்காகவும் சேவிங்ஸ்க்காகவும் பயன்படுத்துவாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ பேங்க் அப்போல்லாம் கிடையாதுங்க, பணத்தையெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு பேங்க் இல்லை. அது பொதுவாக பாத்திரம் தான், வெள்ளி, தங்கம், பித்தளை, செம்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ செம்பு நல்ல மதிப்பு இருந்தனால ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, செம்பு பாத்திரம் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் விற்றுருவாங்க, அடமானம் வச்சுருவாங்க. அப்போ வீட்டில் நிறையா செம்பு பாத்திரமெல்லாம் இருக்கும் பொழுது சும்மா தானே கிடக்குது அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஈய பாத்திரம் வாங்கி சமையல் பண்ணுறதுக்கு பொதுவாக செம்பில் உள்ள ஈயம் பூசி சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. கணக்கு பிரகாரம் ஈயப்பா அதாவது செம்பில் ஈயத்தை பூசி சமையல் பண்ணால், நீங்கள் ஈய பாத்திரத்தில் சமையல் பண்ணதாக தான் கணக்கு. வேஸ்ட்டாக போகிற சும்மா இருக்கிற பாத்திரத்தை பயன்படுத்துறதுக்காக ஈயம் பூசினாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்து தாத்தா பாட்டியெல்லாம் செம்பில் வறு பயன்படுத்தவே இல்லை, ஈயத்தை தானே பூசினாங்க அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக ஈயம் பூசலிங்க, தண்ணி குடிக்கும் பொழுது செம்பு பாத்திரத்தை தான் வச்சு குடிக்கணும். சமையல் பண்ணும் பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுங்கிறதுக்காக தான் ஈயம் பூசினாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, செம்பில் ஈயம் பூச நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எவர் சில்வர் வந்தோடனே எல்லாத்தையும் அடிச்சிருச்சுங்க. எவர் சில்வர் எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாது. வீட்டில் எவர் சில்வர் நீங்கள் தண்ணி வைங்க, சாப்பாடுங்க, சாப்பிடுங்க, சமையல் பண்ணுங்கள், கெட்ட ரியாக்ஷனும் பண்ணாது, நல்ல ரியாக்ஷனும் பண்ணாது, என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துரும். அதே மாதிரி வீட்டில் சமையல் பொருளெல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, சீரகம், பாசிப்பருப்பு, அதெல்லாம் வந்து கண்ணாடி பாட்டிலில் வைங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாது. கண்ணாடியும் எவர் சில்வரும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது ஆகலைங்கிறனால தான் பல இடங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் செம்புக்கு ஈயம் பூசினா சமையலுக்கு பயன்படுத்துங்க, ஆனால் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கக்கூடாது. இதாங்க கான்செப்ட். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருங்க. காப்பரில் செம்பில் அணிகடல்கள், அதாவது மோதிரம், செயின், இந்த மாதிரி கையில் காப்பு இதெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போடலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பதில் பல இடங்களுக்கு பொருந்தும். சில பேருக்கு காப்பரில் அணிகலன்கள் போட்டால் சக்தி கிடச்சிரும், எல்லா வியாதி குணமாயிரும். சில பேர்த்துக்கு போட்டால் பலவீனமாயிருவாங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். காப்பரில் அணிகலன்கள், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. செட் ஆச்சுன்னா போடுங்க, செட் ஆகலைன்னா போட வேண்டாங்க. இந்த புரிதல் இருந்தால் போதுங்க. சில பேர் கேட்குறாங்க, காப்பரில் எவ்வளவு நேரம் தண்ணி வச்சு குடிக்கிறதுன்னு. இதுக்கு என்ன பதில்னா, எவ்வளவு நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளவு வீரியமாகும் தண்ணி. உங்களுக்கு எவ்வளவு வீரியம் தேவைன்னு எனக்கு தெரியாமல் நான் சொல்ல முடியாது. இப்போது ஒரு 4 மணி நேரம் காப்பர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை கிடைக்கும். அதை எடுத்து குடிங்க, நல்லாயிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். 10 மணி நேரம் வச்சோடனே வீரியம் அதிகமாயிருமா? அப்போ அதே ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வீரியம் அதிகமாகும் பொழுது ஒரு வேளை பலவீனமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலுங்க. எனக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்க. அதனால தான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேங்க. அவரவர் நிலையில் வேறு வேறு மாறும், எல்லாத்துக்கும் எல்லாமே செட் ஆகாது. இந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கங்க. இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லோரும் சாப்பிடுங்க, இல்லை டெய்லி சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எத்தனை சப்பாத்தின்னு சொல்ல முடியுங்களா? எல்லாமே ட்ரையல் அண்ட் எரருங்க. நீங்கள் என்ன செய்யணும், ஒருத்தர் என்ன பண்ணணும், காப்பரில் ஒரு 4 மணி நேரம் தண்ணி வச்சு குடிச்சு பார்க்கணும், செட் ஆகிடுச்சா குடிங்க, இல்லை 8 மணி நேரம், இந்த மாதிரி டைம் மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள். என்னை கேட்டால் எல்லோரும் ஆவரேஜாக நான் சொல்கிறேங்க, 4 மணி நேரம் காப்பரில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்துருங்க.
அதை எடுத்து குடிச்சு பாருங்கள், சரியான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 4 முதல் 7 மணி நேரங்கிறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப அதிக நேரம் வைக்காதீங்க, வீரியம் ஜாஸ்தி ஆயிரும். ஒரு 4 மணி நேரத்துக்கும் கம்மியாக வச்சிங்கன்னா வீரியம் அது கிடைக்காது. மினிமம் வந்து 4 மணி நேரங்க, அதிகபட்சம் 8 மணி நேரம் பக்கம் வைக்கலாம். எந்த அளவுக்கு அதிக நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ வீரியம் கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு தேவையா இல்லைங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 மணி நேரம் காப்பாரில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாரு, அது அவருக்கு போதுன்னா அன்னைக்கு ஒரு டம்ளர் குடித்தா போதும், மற்ற தண்ணியெல்லாம் சாதாரணமாக மண்பானை தண்ணி குடிச்சுக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், வெறும் காப்பரில் மட்டுமே தண்ணி குடிக்காதீங்க, ஏன்னா காப்பருடைய தன்மை அதிகமாகிடும். காப்பரில் தண்ணி வச்சு குடிக்கிறதுங்கிறது ஒரு வைத்தியம். மண்பானையில் வச்சு குடிங்க, காப்பரில் வச்சு குடிங்க, மாற்றி மாற்றி குடிங்க, எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சில பேருக்கு மண்பானை தண்ணி மட்டும்தான் ஒத்து வரும்னா மண்பானை தண்ணி குடிங்க. சில பேருக்கு காப்பர் மட்டும்தான் ஒத்து வருதுன்னா காப்பரில் குடிங்க. சில பேர்த்துக்கு பாதி மண்பானை பாதி காப்பர், பர்சன்டேஜ் மாறுங்க, அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். இது எங்கள் பாட்டி, இது எங்கள் அப்பா, நான், எங்கள் மூணு தலைமுறையாக நாங்கள் இந்த காப்பர் தொழில், காப்பர் பித்தளை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது இதுதான் எங்களோட பாரம்பரிய தொழில். இதை நாங்கள் பண்ணிவிட்டு நல்லாவும் இருக்கோம், நல்லா விற்பனைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு உறுதுணையாக எங்களுக்கு வந்து வழிகாட்டியாகவும் எங்களுக்கு உதவியாகவும் ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்கள் உதவுறாங்க. அவங்களுக்கு நன்றியை நாங்கள் எங்கள் குடும்பம் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தாமிரம், தாமிர பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வைத்து குடிக்கிறனால ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு கிரகிக்கப்படுகிறது. தாமிரம் வந்து அவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடியது. இப்போது கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா செம்பு இருக்குங்களா, அந்த தாமிர செம்பில் தான் வந்து தண்ணீர்லாம் துளசி தீர்த்தம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த காலத்திலேருந்தே நம்ம வழி வழியாக நம்ம முன்னோர்கள் செய்துட்டு வந்திருக்காங்க. தாமிரம் வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம மூலமாக ஒரு செய்தியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரணும். ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா தாமிரம் பயன்படுத்துறது உடம்புக்கு கேடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மை அது கிடையாது. அதில் வந்து தாமிரத்தை தினசரி வந்து கழுவி சுத்தமாக வைக்கலை அப்படின்னா அது ஒரு பச்சை பூஞ்சான மாதிரியானது ஒன்று படியும், கிரீன் கார்பனேட் வந்து அதில் படியக்கூடியது. அதை வந்து நம்ம கழுவி அந்த புளியோ இல்லாட்டி எலுமிச்சி சாறு இதனால் வச்சு சுத்தப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப அருமையானது. இப்போது காப்பர்ன்ற விஷயத்தை பற்றி நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு செம்பு பாத்திரத்தையும் பித்தளை பாத்திரத்தையும் எப்படி உபயோகிக்கணுன்றதை தெரிஞ்சு நம்ம உபயோகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் காப்பர் உபயோகித்தா நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப பலத்தையும் சக்தியும் ரொம்ப உத்வேகத்தையும் நல்லா கொடுக்கும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். காப்பர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சிறந்த ஒரு பொருள். நம்மளுடைய மூதாதையர்கள் சரி, நம்மளுடைய சித்தர்கள் வந்து காப்பரில் தண்ணி ஊற்றி குடிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எதுக்காக காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கணும்? காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நோய் கிருமிகளை காப்பர் பாத்திரம் அழிச்சிடுது. இந்த காப்பர் பாத்திரத்தில் நம்ம குடிக்கிற தண்ணி அளவான தண்ணீராக நம்ம எப்பயும் எடுத்துக்கணும். நம்மளுக்கு செல்வத்திலேயே பெரிய செல்வம் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்வி செல்வம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொரு செல்வம் என்னென்னா உங்களுக்கு தெரியாத இல்லை, கரெக்ட் தாங்க, ஆரோக்கிய செல்வங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானால் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானு என்ன பண்ணணுன்னா, நம்ம சூப்பராக ஒரு விஷயம் இருக்குங்க, காப்பர். காப்பர்லலாம் கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க, காப்பரில் ஜக்கு, காப்பரில் டம்ளர், காப்பரில் வாட்டர் கேன், காப்பரில் குடம், காப்பரில் சாலு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ, என்ன உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்போ நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. காப்பர் வாட்டர் தண்ணி குடிச்சா நல்லது.